குழந்தையின்மைக்கு காரணமான விந்தணு குறைபாடு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளை சரிசெய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த்கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். விஜய் டிவியில டெலிகாஸ்ட் ஆகிற பிக் பாஸ் சீசன் 4 15 டேஸா செம பரபரப்பா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து 15th டேவோட செகண்ட் ப்ரோமோ இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே சுரேஷ பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவரோட ட்ரிக்கியான மைண்டால. நேத்து பிக் பாஸ்ல கமல்ஹாசன் யார் யார் வீட்டுல முகமூடி போட்டு வாழ்றாங்க அவங்க எல்லாருக்கும் மாஸ்க் கொடுங்க அப்படின்னு கேக்கும் போது ஹவுஸ்மேட்ஸ் நிறைய பேர் ரியோ அண்ட் ஆரிக்கு மாஸ்க் போட்டாங்க. இதுக்கு முன்னாடியே சுரேஷ் இந்த வீட்டுல ஒரு குரூப்பிசம் இருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு ப்ரோமோல வீட்டுல புதுசா ஒரு கேம் நடக்குது. அந்த கேம்ல ரியோ சொல்றியா சேரியா அப்படின்ற ஒரு டாஸ்க சொல்றாரு. அதுக்கு ஆஜித் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்டுல மூணு பேரை நாமினேட் பண்றதா இருந்தா நீங்க யார நாமினேட் பண்ணுவீங்க அப்படின்னு ரியோ கிட்ட கேக்குறாங்க. இந்த விஷயத்தினால ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. ஆரி சுரேஷ பார்த்து நீங்க எங்களை கேள்வி கேட்க முடியாது, பதில் மட்டும்தான் சொல்லணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனைனால ரியோ பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. அண்ட் அகைன் சுரேஷ் அண்ட் ரியோக்குள்ள மறுபடியும் இன்னொரு சண்டையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கு சுரேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மேல தப்பு இருந்துச்சுன்னா பிக் பாஸ் என் மேல தப்புன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ரியோ என்ன சொல்றாருன்னா, பிக் பாஸ்க்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதே வேலையா அப்படின்னு கோவமா கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோமோவை பார்த்த உடனே இன்னைக்கு எபிசோட்ல ஏதோ பயங்கர பிரச்சனை இருக்கு நல்லாவே தெரியுது. இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு எபிசோட்ல தான் பாக்கணும். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவானி நார்மலா நீங்க நோட் பண்ணீங்கன்னா, இந்த அழுகிற விஷயம்லாம் நல்லா பண்றாங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஒண்ணு பேசாம இருக்காங்க, இல்ல ஏச்சி போய் ஓரமா உட்காந்து அழுதுட்டு வராங்க. மேபி அவங்க லைஃப்ல ஏதாவது ட்ராஜடி ரொம்ப பெருசா நடந்துருக்குமோ, வாட் எவர், ரிசர்வ்டா இருக்காங்க. பட் சம்